மீன் தொட்டியை வாஸ்துப்படி எங்கே வைப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பொருள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. எதுக்காக அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால் அது எந்த இடம் எந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மீன் தொட்டியை வாஸ்துப்படி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துப்படி வீட்டில் மீன் தொட்டி இருந்தால் அது வீட்டில் மீது கண் திருஷ்டி எதுவும் ஏற்படாமல் அனைவரையும் பாதுகாக்குதுங்க. மீன் தொட்டியில் உள்ள மீன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி தீய கண்ணிலிருந்து காப்பாற்றும் என்று நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் நேர்மறை ஆற்றலை நன்றாக ஓட்ட விடவும் மீன் உதவுதுங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்புமே இருக்குங்க. மீன் தொட்டி உள்ள வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மீன் தொட்டி உங்கள் வீட்டில் வந்து அழகை கூட்டுவது மட்டும் இல்லைங்க, மீன்களை நாம் பார்க்கும்போது அது மனதை புத்துணர்ச்சடைய செய்யுது. அதனால் மீன் தொட்டி மன அழுத்தத்தை போக்கி மனதை சந்தோஷமாக வச்சிருக்க உதவுது. நீங்கள் மன அழுத்தத்தை உணரும் போதெல்லாம் நீங்கள் மீன் வளத்திற்கு அருகில் அமர்ந்து வண்ணமயமான மீன்களோட விளையாட்டை பார்த்து மீன் வலையில் நீந்தலாங்க. அந்த அழகிய காட்சி மன அழுத்தத்தை நீக்கி மனதை மகிழ்ச்சியாக வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி மீன் தொட்டி மகிழ்ச்சியை மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த பேரழிவையும் வராமல் தடுக்குது. அதோட மீன் தொட்டி வீட்டில் செல்வத்தை குவிக்குது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரமே சொல்லியிருக்குதுங்க. மீன் தொட்டியை சரியான திசையில் வைக்கிறது அப்படிங்கிறது வீட்டின் நிதி நிலைமையை மேம்படுத்துது, வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்குகிறது. வீட்டில் ஒரு சின்ன மீன் தொட்டியில் மீன் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த மீன் தொட்டியை வீட்டில் எந்த திசையில் வந்து வைக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. வீட்டில் மீன் தொட்டியை வைக்கிறதுக்கான விதிகள் அப்படின்னு இருக்குது. மீன் தொட்டி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வடகிழக்கு திசையில் நீர் உறுப்பு தொடர்பான பொருட்களை வைக்கிறது செல்வத்தை ஈர்க்குங்க. நேர்மறை ஆற்றல் ஓட்டத்திற்கு உதவுதுங்க. அதனால் கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசையில் மீன் தொட்டியை வைக்கிறது மங்களகரமான செயல்கள் வந்து வீட்டில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதே மாதிரி தண்ணீரோட தொடர்புடைய இந்த திசையில் மீன் தொட்டியை வைக்கிறது அந்த பகுதியில் நேர்மறையை ஆற்றலையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் வந்து பரஸ்பர அன்பை அதிகரிக்கிறது. பிரதான கதவின் இடது பக்கத்தில் மீன் தொட்டியை வைக்கணுங்க. அதே மாதிரி இது தவிர மீன் தொட்டிக்குள்ளே வண்ண மலர்களை நடுறது வீட்டின் செழிப்பை காட்டுதுங்க. வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா, சமையல் அறைக்குள்ளே மீன் தொட்டியை வைக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவங்க இல்லைனா குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்குதுங்க. அதனால் அந்த இடத்துல வச்சிடாதீங்க. அதே மாதிரி மீன்கள் வந்து தீய அதிர்வுகளை தனக்குள்ளே இழுத்து கொண்டு நல்ல அதிர்வுகளை வெளியேற்றும். மீன் தொட்டியை நம்மோட வீட்டில் சரியான திசையில் வைத்து மீன்களை வளர்க்குறது மூலமாக மன அமைதி உண்டாகுங்க. மீன் தொட்டியில் பசியோடு உள்ள மீன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், கர்ம வினைகள் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தொடர்பான திசையில் மீன் தொட்டி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை விலகுங்க.
வீட்டில் மீன் தொட்டியை கிழக்கு வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பலன்களை தருங்க. அந்த மாதிரி திசையில் வைக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்ல அமைப்பு அதிகரிக்குமாங்க. அதே மாதிரி வீட்டோட நுழைவாயில் இருக்குது பார்த்திங்களா, நுழையும் போது மீன் தொட்டி எப்போதுமே இடது பக்கத்தில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை தருங்க. மீன் தொட்டியை வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் வைக்கிறதுனால அது மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்குங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன்களும் தருங்க. மீன் தொட்டியை எந்த சூழ்நிலையும் சமையலறையில் பெட்ரூமில் வைக்கவே கூடாதுங்க. இதனால் வீட்டில் பண இழப்பு தாங்க ஏற்படும். அதனால் சரியான திசையில் மீன் தொட்டியை வச்சு வளர்க்க செல்வ வளமும் மன அமைதியும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மீன் தொட்டியை நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த ரொம்ப இந்த கருப்பு கலர் மீன்கள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கருப்பு கலர் மீன்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்க, நீங்கள் வந்து அதில் கேட்டிங்கனாலே வந்து மீன் கடையில் கொடுப்பாங்க. அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற அந்த மீனை வளர்க்கறது ரொம்ப நல்லது. உங்களுடைய மீன் தொட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு பவுல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் வந்து குட்டி குட்டி மீன்கள், அதாவது நல்ல கலர்ஃபுல்லான குட்டி குட்டி மீன்களாக வாங்கி அதில் நிறையா விடுங்க. அதே மாதிரி எப்போதுமே வந்து அந்த மீன் தொட்டி வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு தெளிவாக இருக்கணும். அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கலங்கலாக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும். அதனால் ரொம்ப வந்து அதில் கவனமாக இருந்துக்குங்க. இந்த மாதிரி அந்த மீன் தொட்டி பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து இறந்துருச்சு அப்படின்னா யாரும் வந்து ரொம்ப வருத்தப்படவோ சங்கடப்படவோ தேவையில்லை. ஏன்னா மீன்கள் இறக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட போகுது, குடும்பத்தில் ஏதோ வந்து மனஸ்தாபங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத அது அந்த விஷயத்தை வந்து தான் வந்து ஏற்றுக்கிறது தான் வந்து அந்த மீனினுடைய தன்மை. அதனால் இந்த மீன் வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. அந்த மீன் இறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மீனை எடுத்து வெளியில் ஒரு செடிட்டியோ அல்லது வேறு இடங்களில் வந்து நீங்கள் போட்டுட்டு கூட புது மீனை வந்து திரும்ப வாங்கி அந்த மீன் தொட்டியில் விடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மீன் இறந்துருச்சுன்னுமேட்டு மீனே வளர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில சமயம் தண்ணினால் கூட மீன்கள் வந்து இறக்கும். ரொம்ப அதிக உப்பு தண்ணியாகவோ இல்லை தண்ணி ரொம்ப கலங்களாக இருந்தாலோ கூட மீன்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால் மீன்கள் வளர்க்குறதுனால நம்மளுடைய வீடு எப்போதும் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.